بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى، وصلى الله على آله وصحبه، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم: وقل ربي أدخلني مدخل الصديقين وأخرجني مخرج الصديقين. وقال رسول الله صلى الله عليه وسلم: الدنيا مزرعة الآخرة، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, ஹஜ் திருநாள் அல்லாஹ்வுடைய கிருபையிலே அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். ஹஜ்ஜிற்கு சென்றக்கூடிய ஹாஜிமார்கள் எல்லாம் ஹஜ்ஜை முடித்துவிட்டு திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை, சில மக்கள் மதினமாக அங்கு வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். மக்காவுடைய சிறப்பு சம்பந்தமாக அதனுடைய ஒவ்வொரு அடியும் எந்த அளவுக்கு சிறப்பு என்பதாக கடந்த வாரங்களில் நாம் பார்த்தோம். மதீனாவுடைய சிறப்பு, மதீனாவுடைய அந்தஸ்து, அது சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை நாம் பரிமாறிக்கொள்வோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த மதீனத்து பூமி என்பது இருக்கிறது, அது சாதாரண பூமி அல்ல. அந்த பூமி இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பூமியாக அந்த பூமியை அல்லாஹ் ஆக்கி கொடுத்திருக்கிறான். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வதற்காக வேண்டி, அங்கு தங்கி இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பூமியாகத்தான் அந்த மதீனத்து பூமி இருந்து கொண்டிருக்கிறது. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்வான், நபியே நீங்கள் இப்படி என்னிடத்தில் கேளுங்கள், நீங்கள் இப்படி என்னிடத்தில் கேளுங்கள், அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறான், ஓதிக்கொண்டிருக்கிறோம். நபியை பொறுத்த அல்லாஹ் கேட்க சொல்றார், நபியை நீங்கள் கேள்வி, அந்த சொல்லி மூது காலத்தில் ஓ அசிலி முகலா, நபியை நீங்கள் கேளுங்கள், முதுகல சிறு உண்மையின் உறைவிடத்திலே எங்களை நுழைவு என்று நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார். உண்மையான உறைவிடத்திலே நீங்கள் நுழைய வையுங்கள், சத்தியத்தின் தலைவாசலில் எங்களுக்கு இடம் கொடுங்கள் என்று நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், பிறந்த இடத்திலே எங்களை நுழையவை, ஹிஜ்ரத்துக்கு ஆயத்தமாகி விட்டார்கள், ஹிஜ்ரத்துக்கு தயாராகி விட்டார்கள் என்று துஆவும் கேட்டு விட்டார்கள். கனவும் காண்கிறார்கள், கனவும் கண்டார்கள், பேரிஸ்தம்பனங்கள் எல்லாம் நிறைந்த ஒரு தோப்பு உள்ள ஊருக்கு நாம் குடிபெயர்வதாக கனவும் கண்டார்கள். கனவு கண்ட மாத்திரத்திலே அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசிக்கிறார்கள், ஒரு பேரித்தம்பளம் மரங்கள்லாம் நிறைந்த ஒரு இடத்திற்கு நாம் பயணப்பட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில நாம் கனவு வந்தது, அப்படியான அப்படிப்பட்ட ஊர் எது என்பதாக அவர் சிந்திக்கிறார்கள். ஹஜர் என்ற ஊர், அரபு தேசத்திலே ஹஜர் என்ற ஊர் இருக்கிறது. அந்த ஹஜர் என்ற ஊர் என்பது பேரித்தம்பங்கள் பல மரங்கள் நிறைந்த ஊர், தொப்புகள் நிறைந்த ஊர். அந்த ஊர் ஒருவேளை அந்த ஊருக்கு பயணப்படலாமோ என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போதுதான் அல்லாஹ் சொன்னான், அந்த ஊர் அல்ல, நீங்கள் பயணப்படக்கூடிய ஊர் மதீனா மாநகரம், மதீனா பட்டினம் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுவான் என்ற செய்தி எல்லாம் நமக்கு இறக்கி இருந்து கொண்டிருக்கிறது. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனா நகரிலே தேவைக்குரிய 10 ஆண்டு காலம் அங்கு வாழக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த ரௌலா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரௌலா இருக்கிறது, அது உலகம் தோன்றிய நாள் முதல் இன்று வரை இறைவனுடைய பாதுகாப்பில் இருந்து கொண்டிருக்கிறது. ரௌலா மிக சிறப்பான இடமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடல் இருக்கக்கூடிய அந்த இடம் இருக்கிறது, தங்கிக்கு இருக்கக்கூடிய அந்த இடம் இருக்கிறது, அது மிக சிறந்த ஒரு இடமாக அல்லாஹ் ஆக்கி கொடுத்திருக்கிறான். உலகம் தோன்றிய நாள் முதல் அந்த இடத்தை அல்லாஹ் பாதுகாப்பாக அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று ஹதீஸ் மூலம் எடுத்து ஏந்தி காட்டிக் கொண்டிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஊராக புதுகலசுதர் அல்லாஹால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊர். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், எனக்கு பிரியமான ஒரு மக்கா, இந்த ஊரிலிருந்து என்னை வெளியேற சொல்கிறாய், உனக்கு பிரியமான ஊரிலே என்னை கொண்டு போய் குடியமர்த்து என்பதாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள் என்ற விஷயம் எல்லாம் நமக்கு தெரிய வருகிறது. அருமையான பெருமக்களே, இப்படி மக்கா விட மக்கா சிறந்ததா மதீனா சிறந்ததா என்ற விவாதம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. மக்காவிலே பலவிதமான அடையாள சின்னங்கள் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அற்புதம் நிரப்பமாக இருக்கிறது. மக்கா சிறந்த ஒன்றுதான்,
அதே சமயத்தில் மதின நகரம் இருக்கிறது, அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரௌலா எங்கு இருக்கிறதோ அந்த ரௌலா என்பது இருக்கிறது மக்காவை விட மிக சிறந்தது என்பதாக அறிஞர் பெருமக்கள் முடிவுக்கு வருகிறார்கள். அப்படிப்பட்ட சிறந்த ஒன்றாக ரௌலா என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு தங்கி இருக்கிறார்கள் இதுவரை கயாமத் வரை எங்கு தங்கி இருக்கிறார்களோ அந்த ரௌலா இருக்கிறது உலகு முடியும் நாள் வரை எல்லா பட்டினங்களை விட மக்காவை விட சிறந்தது என்ற விஷயத்தை அரிய பெருமக்கள் நமக்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அருமையான பெருமக்களே, அது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இடம். நீங்க மதீனாவுக்கு செல்வதில் சில குதிரைசவாரிகள் சொல்வார்கள், மக்காவில் மட்டும்தான் ஹஜ், மதீனாவில் இல்லை. மதீனாவில் என்ன இருக்கு? நாம் சொல்வோம் மக்கா என்பது ஹஜ் என்பது கடமை என்றால், ஹஜ் என்பது கடமை என்றால் மதீனாவில் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌலாவை சந்தித்து வருவது என்பது இருக்கிறது. அது தார்மீக கடமை, அது தார்மீக கடமை. நன்றியுடைய அடியான் அங்கு சென்றுதான் வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பூமியாக அல்லாஹ் இந்த பூமி ஆக்கி வைத்திருக்கிறான். அங்கு மதீனா செல்ல வேண்டும். அங்கு அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌலாவை நேரடியாக சென்று நேரடியாக சென்று சலாம் சொல்லக்கூடிய பாக்கியம் இருக்கிறது நசீபுள்ள மக்களுக்கு தான் கிடைக்கும். ஏன்னா அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரௌலா என்பது இருக்கிறது. உலகத்திலே எந்த நாடுகள் முஸ்லிம் முஸ்லிம் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நாடுகள் இருந்தாலும் சரி, எத்தனை நாடுகளை கைப்பற்றினாலும் சரி, எவ்வளவு செல்வம் இருந்தாலும் சரி, நீங்கள் அறிவுடைய மக்களாக இருந்தால் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த மதீனா நகரம் தான் சிறந்த நகரம் என்று சொல்லி காட்டுவார்கள். மதீனா நகரம் தான் சிறந்த நகரம், இந்த மதீனா பட்டினம் தான் சிறந்த பட்டினம் என்ற விஷயத்தை சொல்லி காட்டுவார்கள். ஏனென்றால் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கி பிடித்திருக்கக்கூடிய பூமி அந்த பூமி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கி பிடித்திருக்கக்கூடிய பூமியாக அந்த பூமியை அல்லாஹ்வுக்கு கொடுத்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துரத்தியது, தாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரட்டியது விரட்டியது மதீனா நகரம் இருக்கிறது, அது அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைக்கலம் கொடுத்தது, அடைக்கலம் கொடுத்த பூமி பெருமானாருக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த பூமியாக அந்த பூமியை அல்லாஹ் ஆக்கி கொடுத்திருக்கிறான். எனவே அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் வரும்போது மதீனாவுக்கு வரக்கூடிய அந்த நேரத்தில் உள்ளே நுழைகிறார்கள். ஊரே திரண்டு மதீனாவில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் திரண்டு வந்து வரவேற்கிறார்கள். ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் எல்லாம் திரண்டு வந்து வரவேற்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்குள்ளே நுழைகிறார்கள். எல்லா மக்களும் நிற்கிறாங்க, எல்லா மக்களும் நிற்கிறாங்க. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே நுழையும் போது சாதாரணவராக எந்த விதமான மெடுக்கு இல்லாமல் எந்த பெருமை இல்லாமல் உள்ளே நுழைகிறார்கள். கூடிய அபூசீக்கிரல்லாஹு அவர்கள் தன்னுடைய மேலாலையை எடுத்து அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைக்கு மேல் அவர் சுண்ட காட்டுறாங்க, அப்படி மறைக்கிறாங்க. ஏனென்றால் மனிதத்து மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் தான் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி தலைக்கு மேல துண்டு எடுத்து அப்படி காட்டுறாங்க. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே நுழைகிறார்கள். அந்த மக்கள் வரவேற்கிறார்கள், தலால் பத்ரு அலைனா, எங்கள் மீது பௌர்ணமி உதயமாகிவிட்டது, எங்கள் மீது பௌர்ணமி உதயமாகிவிட்டது. அந்த மக்கள் அப்படி அன்போடு வரவேற்கிறார்கள். சிறுவர்கள் எல்லாம் வரவேற்கிறார்கள், இளைஞர்கள் எல்லாம் வரவேற்கிறார்கள். இளைஞர்கள் எல்லாம் சொன்னார்கள், எங்களிடத்திலே எங்களுக்கு உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் சொன்னார்கள் வந்து விட்டார்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் சத்தம் முழங்க அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்கள் எல்லாம் வரவேற்று கொண்டிருக்கிறார்கள். சிறுவர்கள் எல்லாம் பெருமானை எதிர்பார்த்து அப்படியே ஆச்சரியத்தோடும் அற்புதத்தோடும் பாசத்தோடும் பிரியத்தோடும் அப்படியே கண்களில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே போறாங்க. சிறுவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த தருணம், அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் முட்டையிட்டு அந்த சிறுவர்களுக்கு சமமாக அமர்றாங்க. அந்த சிறுபிள்ளைக்கு சமமாக முட்டையிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து கொண்டார்கள். அமர்ந்து கொண்ட பிள்ளை இல்லாம அது கேட்டாங்க, வல்லா யஹிப்பூனனி, வல்லா வல்லா யஹிப்பூனனி, எனது அருமை பிள்ளைகளே, எனது அருமை குழந்தைகளே, அல்லாஹ்வின் சத்தியமாக என்னை நீங்கள் நேசிக்கிறீர்களா, என்னை பிரியப்படுகிறீர்களா என்று அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு கேட்ட மாத்திரத்திலே அந்த பிள்ளைகள் எல்லாம் சொன்னார்கள், அந்த பிள்ளை எல்லாம் சேர்ந்து சொன்னார்கள், அல்லாஹ்வின் சத்தியமாக கடுமையான ஒரு பாசம் உங்களுக்கு வைத்திருக்கிறோம், அளப்பரிய பிரியம் வைத்திருக்கிறோம் என்று அந்த பிள்ளை எல்லாம் சேர்ந்து சொன்ன மாத்திரத்திலே அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன், நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன் என்று அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில் அமர்ந்து கொண்டு அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தைகளை சொல்றாங்க. சொல்லிவிட்டு அங்கிருந்து விட்டு புறப்பட்டு போறாங்க.
இப்படி மதீனா நகர் கொண்டு புறப்பட்டு போகிறார்கள். அங்கு சென்றால் அந்த வரவேற்பு மூலமாக இருக்கிறது அவுஸ் ஹஸ்ரத் என்ற மிகப்பெரிய கோத்திரம். செல்வத்தாலும் குலத்தாலும் இனத்தாலும் மிக உயர்ந்த கோத்திரம் அவுஸ் ஹஸ்ரத் என்பது. இரண்டு கோத்திரத்தார்கள் அவுஸ் கோத்திரத்தார் சொல்றாங்க, யார சொல்லா எங்க இடத்துல வந்து தண்ணீர்கள் சொல்றாங்க. ஹசரத் கூட்டத்தார் சொல்றாங்க, யார சொல்லா எங்க வீட்டுல வந்து தண்ணீர்கள் சொல்றாங்க. மாறி மாறி சொல்கிறார்கள். சொல்லும் போது அண்ணன் பெருமான் அர்த்தம் சொல்றாங்க, அல்லாஹ் என்னுடைய ஒட்டகத்துக்கு உண்டு உத்தரவிட்டு இருக்கிறான். அல்லாஹ்வுடைய உத்தரவு என்பது இருக்கிறது. இந்த ஒட்டகம் அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒட்டகம் எங்கு போய் அமர்கிறதோ அதுதான் இது தங்குமிடம். அல்லாஹ்வால் உத்தரவிட்டப்பட்டு அந்த ஒட்டகம் அது போகட்டும் போகட்டும் என்று சொன்னார்கள். அந்த ஒட்டகம் போச்சு. போய் பெருப்படி மஸ்ஜித் நபி இருக்கிறது. அண்ணன் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபா வழியாக மதீனாவுக்குள் நுழைகிறார்கள். மக்காவிலிருந்து 14 நாட்கள் நடைபயணம், ஒட்டகத்தில் பயணம், 14 மக்கா டு மதீனா 14 நாட்கள் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணப்பட்டு வருகிறார்கள். வந்து மஸ்ஜித் குபாவுக்குள்ளே தென்மேற்கு பகுதியிலே உள்ள நுழைகிறார்கள். உள்ளே நுழைகிறார்கள். நுழைந்து அந்த ஒட்டகம் மஸ்ஜித் நபி இருக்கக்கூடிய அந்த இடத்திலே போய் அப்படியே படுத்துக் கொள்கிறது. எந்த இடத்துல முதல் முதலாக ஒட்டகம் படுத்ததோ அந்த இடம்தான் இன்று மஸ்ஜித் நபியுடைய மெம்பர் படியாக இருந்து கொண்டிருக்கிறது. மஸ்ஜித் நபியுடைய மெம்பர் படி முதல் முதலாக இந்த இடத்தில் ஒட்டகம் கொடுத்ததோ அந்த இடத்திலே மஸ்ஜித் நபியுடைய மெம்பர் படி அமைந்திருக்கிறது. அதற்கு பின்னால் அந்த ஒட்டகம் எழுந்தது. எழுந்து அப்படியே ஒரு சுற்று சுற்றியது, அந்த இடத்தை சுற்று சுற்றியது, சுற்றி மீண்டும் அமர்ந்தது. அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இந்த ஒட்டகம் எந்த அளவுக்கு சுற்றியதோ அது சுற்றி நீங்கள் மஸ்ஜித் நபி என்று கட்டிடத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சுற்றி தான் அந்த மஸ்ஜித் அமைக்கணும்னு சொல்லி கட்டளையிட்டாங்க. அடுத்து அந்த ஒட்டகம் இருந்தது, ஒரு இடத்துல போய் அமர்ந்தது. அது அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு தங்கக்கூடிய இடமாக மாறியது. அந்த இடம் எந்த இடம் என்றால் அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அவர்கள் இருந்த இடம். அந்த இடம் அவங்க குடியிருக்கிறாங்க, அந்த வீடு. அந்த வீட்டிலே போய் அந்த முன்னால் அமர்ந்து கொண்டது அந்த ஒட்டகம் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்களுடைய தங்கக்கூடிய இடமாக அது மாறி போனது. வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது அந்த இடத்துல ஏன் ஒட்டகம் போய் உட்கார்ந்து தங்கக்கூடிய இடத்துல. இரண்டு காரணங்கள் சொல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்குற இடத்துல போய் ஒட்டகம் அமர்ந்துச்சே, அந்த ஏன் அமர்ந்து போய் அமர்ந்து, இரண்டு காரணம் சொல்லப்படுகிறது. ஒரு காரணம் இருக்கிறது, அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு என்பவர்கள் ஹாஷிம் குலத்திலே வந்தவர்கள். ஹாஷிம் குலம் அந்த குலத்துல வந்தவங்க. அதன் அடிப்படையில் பார்த்தால் அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஷிம் குலம். எனவே அவர் மாமுவுடைய முறை வருகிறது. எனவே அந்த இடத்தில் தங்குவதற்குரிய அத்தனை சாத்திய கூறுகளும் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அடிப்படையில் அங்கு அமர்ந்தது என்று ஒரு காரணம் எழுதி காட்டுவார்கள். இன்னொரு காரணம் சொல்வார்கள், அந்த இடம் இருக்கிறது முற்காலத்திலே துப்பை என்ற ஒரு மன்னர் அவர் தௌராத்தை படித்து முஹம்மது நபி என்று ஒருவர் இங்கு வருவார் என்று தெரிந்து கொண்டு அந்த இடத்துல வந்து அதிகமாக நான் தங்கி இருந்தார். வயோதிகமாகக்கூடிய அந்த காலகட்டத்திலே அங்குள்ள பெரிய மக்களை எல்லாம் அழைத்து சொன்னார், நான் முஹம்மது நபி என்று ஒரு வருவார் என்று தௌராத்திலே படித்திருக்கிறேன், இந்த இடத்திலே வருவார் என்று தெரியும், எனவே தங்கி இருந்தேன். என காலங்கள் கடந்து போய்விட்டது, எனவே நீங்கள் எல்லாம் பொறுப்புதாரி. அவர் வந்தால் நான் தங்கியிருந்த இந்த வீடு இருக்கிறதே, இந்த வீடு அவருக்கு சொந்தமானது, அவர் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் மரணமாய் போயிட்டார். எனவே ஒரு ஒரு காரணம் இருக்கிறதே, அந்த துப்பா என்ற மன்னர் வீடு கொடுத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு இந்த வீடு என்ற அடிப்படையில் வரலாற்று ஆசிரியர் எழுதுவார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்தமான வீடு அந்த வீடு. அந்த வீட்டிலே அபோயும் தங்கி இருந்தார்கள். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரிமைப்பட்டு வந்து விட்டார்கள் என்று சொல்லி காட்டுவார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த மாத்திரத்திலே ஒட்டகம் படுத்தது அந்த வீட்டுக்கு முன்னால். அபூ அய்யூப் அன்சார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரண்டு அந்த லக்கேஜில தூக்கி வீட்டுக்குள்ள கொண்டு போனாங்க, கொண்டு போய் வச்சாங்க என்பதாக சரித்திரம் வந்து கொண்டிருக்கிறது. ஆக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனா வந்தார்கள். மதீனா தான் அவர்களுக்குரிய பூமியாக மாறி போனது. மதீனா அவர்களுக்கு ஒரு பூரியமாக மாறி போனது என்பதை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே மக்கா விட மதீனா சிறப்பான ஒரு பூமி. அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கக்கூடிய ஒரு பூமி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே, எந்த இடத்திலே நம்ம மௌத்தா போறோமோ, எந்த இடத்திலே மௌத்தா போறோமோ, எங்க அடக்கப்படுவோமோ, அந்த இடத்திலிருந்து தான் ஒவ்வொரு மனிதனும் படைக்கப்பட்டிருக்கிறான். எனவே எனக்கு இங்கு மண்ணெடுத்தால்தான் இதை படைத்திருக்கிறான். எனவே என்று அல்லாஹ் இங்கு அனுப்பி வைத்திருக்கிறான் என்ற விஷயத்தை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுவாங்க. எந்த இடத்துல நம்ம மௌத்தா போவோமோ, எங்க நம்ம அடக்கப்படுவோமோ, அந்த இடத்திலிருந்து மண்ணெடுத்துதான் அல்லாஹ் படைத்திருக்கிறார். எனவே நம்முடைய மண்ணை எங்க எடுத்தாரு நமக்கு தெரியாது. அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, எனவே அல்லாஹ் எனக்கு இங்கு மண்ணெடுத்திருக்கிறான், எனவே இங்கிருந்து அல்லாஹ் என்னை படைத்திருக்கிறான், இங்கு இந்த பூமியிலே அல்லாஹ் என்னை வந்து விட்டிருக்கிறான் சொல்லி காட்டுவார்கள். ஆக அற்புதமான ஒரு பூமியாக
சிறந்த ஒரு பூமியாக அன்னது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌலா திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் பார்க்க முடியும். அருமையான பெருமக்களே, அன்னது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமி இருக்கிறது எப்படிப்பட்ட சிறந்த ஒரு பூமி என்றால், எப்படிப்பட்ட சிறந்த பூமி என்றால், அந்த பூமியிலே காலரா வரவே வராது சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹிஸ்டரி ரெக்கார்டு, உலகத்தில் எங்கு வேணாலும் காலில் வந்திருக்கும், மதினா நகரிலே காலரா என்பது வராது என்று சொன்னார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டுமல்ல, தஜ்ஜால் உள்ளே நுழைய முடியாது மதினாக்குள்ளே சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டுமல்லாமல் சொன்னார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்ன உஹது மலை இருக்கிறதே, அந்த உஹது மலை என்பது இருக்கிறதே, உகது மலை நம்மை நேசிக்கிறது, நான் அதை நேசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாங்க பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உகது மலை அடிவாரத்தில் உகது மலையிலே நின்று கொண்டு எதையாவது சாப்பிட்டால் அதில் வரக்கு தெரிக்கிறது என்று சொன்னார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உகது மலை அடிவாரத்தில் அங்கே நின்று அந்த மலை நின்று கொண்டு எதையாவது சாப்பிடுங்க, அதிலே வளரக்கூடிய இது ஹர் என்ற குறுக்கி புல் இருக்கிறது, அதை பிடியாவது உண்டு கொள்ளுங்கள் செய்தி எல்லாம் எம்பெருமானார் சல்லல்லாஹு சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சிறப்பெல்லாம் அந்த மதீனா மாநகரில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் எம்பெருமானார் சல்லல்லாஹு சொல்லிக் கொடுக்குறாங்க. எனவே அருமையான பெருமக்களே, இப்படி பல தரப்பட்ட விஷயங்களை இந்த மதீனா உள்ளடக்கி இருக்கிறது, பலவிதமான அற்புதங்கள், உயர்ந்த ஒரு பூமியாக, சிறந்த ஒரு பூமியாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். எனவேதான் சொல்லுவோம் மதீனா சையிபா, மதீனா சையிபா என்றால் பரிசுத்தமான ஒரு பூமி, இந்த பூமி பரிசுத்தமான ஒரு பூமி. அந்த பூமி எந்த அளவுக்கு என்றால் அந்த தையபா சிந்த மக்களுக்கு தெரியும், சின்ன ஒரு பூ ஊசி கீழே விழுந்தா கூட சத்தம் கேட்டலாம், அந்த அளவுக்கு அமைதி இருக்கும் அந்த பூமியில. அதே போல மதீனா முன்னவரால் அண்ணன் பெருமானார் சல்லல்லாஹு அந்த நூறால் நிரப்பப்பட்ட ஒரு பூமியாக அந்த பூமி எல்லாம் வைத்திருக்கலாம். அண்ணன் பெருமானார் சொல்ல மிகப்பெரிய ஒரு நூறு, ஒரு ஜோதி, அந்த ஜோதியால் நிரப்பப்பட்ட ஒரு பூமியாக அந்த பூமி அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதை எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவேதான் நிர்வாக என்ன பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மதீனாவுக்கு போங்க, மதீனாவை திட்டாதீர்கள், மதீனாவில் உள்ள மக்களை திட்டாதீர்கள் என்பது மட்டுமல்ல, மதீனாவாசிகளுக்கு கெடுதல் நினைக்காதீர்கள், மதீனாவாசிகளுக்கு கெடுதல் நினைக்காதீர்கள். அப்படி நீங்கள் மதீனாவாசிகளுக்கு கெடுதல் நினைத்தால் நரகத்தில் அல்லாஹ் உங்களை என்னென்ன கேட்டார்களோ அதில் இரட்டிப்பாக அளவை நிறுவையிலே இன்னும் உணவு பண்டத்திலே வரத்தை ஏற்படுத்தி கூட என்பதாக எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஊருக்கு துஆ செய்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தை எல்லாம் ஹதீஸில் பார்க்க முடியும். ஆக அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பூமியாக அல்லாஹ் அந்த பூமியை ஆக்கி வைத்திருக்கிறான். எனவே சல்லல்லாஹு அலைஹி சொல்வாங்க, மனிஸ்தா மின்கு யமூது ஃபீஹி ஃலயமூத், மௌத் விருப்பப்படக்கூடாது, மௌத் நம்ம கேட்கக்கூடாது, யா அல்லாஹ் மௌத் கொடுத்துரு என்று கேட்கக்கூடாது, மௌத்த விரும்புறேன் சொல்லக்கூடாது, ஆனால் இப்படி கேட்கலாம், யா அல்லாஹ் எனக்கு மதீனா நகரில் மௌத்த கூடு என்பதாக கேட்பதற்கு அனுமதி இருக்கிறது, யா அல்லாஹ் மதீனாவில் மௌத்த கூடு என சொல்லா சொல்லி காட்டுறாங்க. யாரெல்லாம் மதீனாவிலே மௌத்தாகுவதற்கு சக்தி பெற்றிருக்கிறீர்களோ, முடியுமோ அந்த மக்கள் மதீனா மதீனாவில் மௌத்தா போக சொன்னாங்க சொல்லா சொல்லும் அவர்கள். உங்களுக்கு முடியுமானால் உங்களுடைய மௌத்தை மதீனாவில் ஆக்கிக் கொள்ளுங்கள் சொல்லிக்காட்டுறாங்க. துவா அதிகமாக துவா செய்வாங்க. ஒரு தடவை மெம்பரில் இருக்கும்போது, மெம்பரில் இருக்கும்போது குத்துபா கொடுக்குறாங்க, மெம்பரில் மெம்பரில் குத்துபா கொடுக்கும்போது உமர் அலிகல்லா அவர்கள், யார சொல்லா சொர்க்கத்திலே தனிப்பட்ட ஒரு மாளிகை இருக்கிறது, அந்த மாளிகை நபிமார்களுக்கும் சித்தீக்கன்களுக்கும் சுகதாக்களுக்கும் மட்டுமே அந்த மாளிகை இருக்கும் என்று தாங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அது உமர் அலிகல்லா குத்துபா கொடுத்து கொண்டிருக்கும் போதே அண்ணன் பெருமான் அசல் அல்லா ரவுலாவை நோக்கி அவங்க பார்க்குறாங்க. உங்களுக்கு உபசோபனம் உண்டாகட்டும்,
உங்களுக்கு அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு, அந்த ஒரு மாளிகையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்து விட்டது என்று சொல்றாங்க. அடுத்து பல்தஃபதைலா கபில் அபாவத் சித்திக் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய அந்த கபர் மக்கத்தில் திரும்புறாங்க. திரும்பி அதை சொல்றாங்க, மஹமரியா அபூபக்கர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களே, நீங்கள் சித்திக், எனவே சொர்க்கத்தில் அந்த அந்தஸ்து நீங்கள் பெற்று விட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு பல்தஃபதைலா நஃப்ஸி உமர் ரலியல்லாஹு அன்ஹு நஃப்ஸை பார்த்து சொல்றாங்க, நஃப்ஸ தன்னை பார்த்து சொல்றாங்க, சொல்லி காட்டுறாங்க, மக்காவிலிருந்து மதினாவுக்கு எல்லாவற்றையும் விட்டு விட்டு நான் வந்திருக்கக்கூடிய இந்த நஃப்ஸே ஆத்மாவே, இவ்வளவு சிரமம், பலவிதமான கஷ்டங்கள், இந்த ஈமான் தாண்டி உழைப்பு எல்லாம் சொல்லி காட்டிவிட்டு அண்ணன் அந்த சொல்றாங்க, அதான் ஷஹாதை உமர், யா அல்லாஹ் இந்த உமருக்கு ஷஹாதத்தை கொடு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இருப்பார்கள் மாளிகையிலே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்று அடியிலே அங்கே இருப்பார்கள், யாரெல்லாம் ஷஹீதானார்களோ அடுத்தபடி அவர்கள் கூட இருப்பார்கள் என்று விஷயம் இருக்கிறது. எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பர் நின்று கொண்டு கேட்கிறாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஷஹாதத்தை கொடு, ஷஹாதத்தை அதாக்கை ஷஹாதை உமர், இந்த உமருக்கு ஷஹாத் கிடைக்குமா, இந்த உமருக்கு ஷஹாத் கிடைக்குமா, யா அல்லாஹ் இந்த உமருக்கு ஷஹாதத்தை கொடு என்ற விஷயத்தை அது உமர் ரலியல்லாஹு அவர் கேட்கிறாங்க, கேட்டு துவா செய்றாங்க, அல்லாஹ் மர்துகுனி ஷஹாத ஃபி ஸபீலி, யாருடைய பாதையில நான் ஷஹாதத்தாக வேண்டும், ஷஹீதாக்கப்பட வேண்டும், கொடுத்துப்படுகிறார்கள் அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடக்கப்பட்டார்கள் என்பதை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனாவிலே மௌத்தாகுவதற்கு பிரியப்படுங்கள் என்ற விஷயத்தை அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்கறானே, இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அது மட்டுமல்ல, அன்னல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சஹாபாக்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள், புழுதி காற்று அடிக்கிறது, புழுதி காற்று அடித்துக் கொண்டிருக்கிறது, சஹாபாக்கள் எல்லாம் அப்படி கண்ணுகளை மூடுறாங்க, நல்ல தலையெல்லாம் மறைக்கிறாங்க, மறைக்கும் போது அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறைக்காதீர்கள், இந்த புழுதி காற்று மதீனாவுடைய புழுதி காற்று, உபாருல் மதீனா சொன்னாங்க, ஷிஃபா மின் குல்லிதா, இந்த மதீனாவுடைய புழுதி காற்று இருக்கிறது எல்லா நோய்களுக்கும் மருந்து என்று சொன்னார்கள் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஊர் உலகத்தில் எங்க புழுதி வீசினாலும், புழுதி காற்று அடித்தாலும் அதன் மூலமாக நோய்கள் பரவும் தவிர நல்லது கொண்டு வராது. ஆனால் மதீனாவுடைய புழுதி, மதீனாவுடைய புழுதி என்பது, புழுதி காற்று என்பது அது உங்களுக்கு ஷிபாவை கொடுக்கும் என்ற விஷயத்தை, நோய் நிவாரணை கொடுக்கும் என்ற விஷயத்தை எல்லாம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டியதாக நம்ம அதிசயத்தில் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட உயர்தரமான ஒரு பூமி அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்களை தாங்கி பிடித்திருக்கக்கூடிய பூமியாக அல்லாஹ் அந்த பூமி ஆக்கி வைத்திருக்கிறான். அது மட்டுமல்லாமல் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்களை தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அல்லாஹ் நமக்கு எல்லாம் திரும்ப திரும்ப தர வேண்டும். அல்லாஹ் அந்த நசீபை எல்லாருக்கும் திரும்ப திரும்ப தரணும். ஆக அப்படிப்பட்ட ஒரு புனிதமான பாக்கியம் முடிக்க பூமியாக இருக்கிறது. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்களை போய் அங்க போய் பார்க்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யார் இவருடைய கபரை ஜியாரத் நேரடியாக செய்தார்களோ அவர்களுக்கு என்னுடைய ஷபாத் வாஜிபாகிவிட்டது, ஷபாத் வாஜிபாகிவிட்டது என்பதெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். அது மட்டுமல்லாமல் எத்தனையோ மக்கள் திருமறை குர்ஆன் நல்லா சொல்லி காட்டுவான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பாவம் பண்ணி சேருங்க, அவங்க உங்களுக்கு பாவம் பண்ணி சேர்னா அல்லாஹ் அவங்களை மன்னிச்சிருவான் என்ற வார்த்தை திருமறை எல்லாம் குறிப்பிட்டு காட்டுவான். நீங்க போய் ரசூலோட பாவம் பண்ணி பாவம் செய்து விட்டால் நீங்களும் பாவம் மன்னிப்பு தேடுங்கள், ரசூலுடைய சென்று நீங்கள் உங்களுக்காக பாவம் மன்னிப்பு தேட சொல்லுங்கள். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவம் மன்னிப்பு தேடினால் நீங்கள் தௌபா செய்யப்பட்ட மக்களாக நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்ற விஷயத்தை எல்லாம் திருமறை சொல்லி காட்டுகின்றது. அந்த அடிப்படையில் நாம் பார்ப்போமேயானால் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பாசாகி விட்டாங்க, பூவுலகத்து மறைஞ்சு போயிட்டாங்க. போனதுக்கு பின்னால ஒரு கிராமவாசி, ஒரு கிராமவாசி வெகு தூரத்திலிருந்து அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு தேடி வருகிறார், தேடி வருகிறார். அத ஒத்துதி என்ற ஒரு தோழர் சாபி அறிவிக்கிறார். அது ஒத்துதி கால ஜாலி சேர்ந்த தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒத்துதி சொல்றார், நான் அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரில் நான் உட்கார்ந்திருந்தேன், உட்கார்ந்திருக்கும் போது ஒரு கிராமவாசி எங்க வந்தார், வந்து சொன்னார், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் என்று ரசூலுல்லாஹி ஸலாம் சொன்னார். அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாக இருப்பார்கள், பார்த்து விட்டு போய் விடுவோம் என்று ஒப்பாத்தான செய்து கூட தெரியாமல் ரசூலுல்லாஹ் பார்ப்பதற்கு வருகிறார், வந்து இங்கு அறிந்து கொண்டார். அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார்கள் அறிந்து கொண்டார். அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு முன்னாடி சொல்றார், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ்,
என்று சொல்லிவிட்டு சொல்றார். எதோல் ஒரு அண்ணனும் அனுப்பும் ரசூல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி அந்த அந்த கிராம சொல்றார், யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கான், யார் தங்களுக்கு தானே அணியினர்களை கொள்கிறீர்களோ யாவுக நீங்கள் நீங்கள் பாவமனுக்கு தேடிக் கொள்ளுங்கள், நீங்களும் சேர்ந்து பாவம் தேடினால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமே என்ற அடிப்படையிலே நான் இங்கு வந்திருக்கிறேன் என்பதாக அந்த கிராமவாசி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு முன்னால் நின்று அவர் முறையிட்டுக் கொண்டிருக்கிறார். அடிப்படையில் அந்த கவிதை இன்று வரை அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரிலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கிராமவாசி எந்த கவிதை பாடினாரோ அந்த கவிதை இன்று வரை அந்த தர்பார் அண்ணல பெருமானார் சௌதாவை அந்த பக்கத்தில் அதை எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அழகான கவிதை அது பாடுவார், யா ஹைர மல் ஜுபினத் பில் ஸாயி ஆலமஹு ஃபதாப மின் தீபிஹின் இல்காஹு அல் அகமி. புனித மிக்க இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் புனிதரே, அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் பிரதேசங்களும் நறுமணம் உடையதாக மாறி போய்விட்டது. அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு அந்த தர்பாரின் காரணமாக அந்த மதீனா நகரம் மட்டுமல்ல எல்லா இடங்களும் நறுமணப்பட்டு போய்விட்டது என்று அந்த பாடல் பாடியிருந்தார். அடுத்து சொல்வார் அந்த அந்த மனிதர், நஃப்ஸி ஃபிதாவுன் லிக்பரி அன்த ஸாகினஹு ஃபீஹி அல்காஃபீஹில் ஜூதி வல் கரமி. தாங்கள் வாழும் கபர் ஷரீஃபுக்கு எனது உடல் அர்ப்பணமாகட்டும், அதில்தான் பாவ மன்னிப்பும் கொடையும் கருணையும் இருக்கிறது. கருணையும் இருக்கிறது அடிப்படையில் அவர் அந்த இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அங்கிருந்து அவர் திரும்பி செல்வார். திரும்பி செல்லக்கூடிய இந்த நேரத்திலே மன்னிக்கப்பட்டுவிட்டது, அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சுபசெய்தி சொல்வார்கள் என்பதாக தன்னுடைய கனவிலிருந்து விழித்து போய் சொல்வார் என்ற செய்தி எல்லாம் அதே சிறையிலே பதிவாகி பார்க்க முடியும். அது அருமையான பெருமக்களே, இப்படி பலதரப்பட்ட சிறந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் அந்த மதீனா நகரம் தாங்கி பிடித்திருக்கிறது. எனவே அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறது, அது உலகத்தில் உள்ள எல்லா இடங்களை விட அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக சிறப்பு வாய்ந்த ஒன்று. அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கியிருக்கிறார்கள் அங்கு. நாம் சொல்லக்கூடிய செலவாத்தை அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்திரிக்கப்படுகிறது. இங்கிருந்து சொன்னால் மன் சல்லா ஸலாத்துன் அலையன் வாஹிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ். யார் ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செலவாத்து சொன்னாங்களோ அல்லாஹ் 10 அருளை அந்த மனிதர் மீது அல்லாஹ் புரிகிறான். 10 ரஹமத் கிடைக்கிறது. ஒரு தடவை செலவாத் சொன்னா 10 ரஹமத் யாருக்கு? சொல்லக்கூடிய மனிதருக்கு கிடைக்கிறது என்ற விஷயத்தை எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேரடியாக செலவாத் சொன்னால், நேரடியாக சலாம் சொன்னால் அந்த சலாம் கண்டிப்பாக அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் மறைந்தும் வாழக்கூடிய பூமியாக அந்த பூமி இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பலவிதமான சிறப்புகளை அந்த பூமி வைத்திருக்கிறது, பலவிதமான அற்புதங்களை அந்த பூமி சுமந்து கொண்டிருக்கிறது. அனைவே அந்த அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹா இருந்திருக்கிறது, மிக உயர்ந்த ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லா இடங்களையும் விட உலகம் தோன்றிய நாள் முதல் இன்று வரை அது சிறப்பான ஒரு இடமாக ஆக்கி கொடுத்திருக்கிறான். அதற்கு பக்கத்தில் உள்ள சுத்தத்தின் பூங்கா வண்ணம்
உலகத்தில் எங்கும் உள்ள இடத்திற்கு மாறாக அந்த இடத்துல சொர்க்கத்தில் பூங்கா ஒன்றும் இருக்கிறது, எனக்கு என்னுடைய வீட்டுக்கும் என் மெம்பருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இடம் இருக்கிறது, சொர்க்க பூங்கான எம்பெருமானா சொல்லி சொல்லி பாடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பூமியாக சொர்க்கத்துடைய ஒரு துண்டு அங்கு இருக்கிறது என்றால் உண்மையிலே பார்ப்பதற்கு பாக்கியம் வேண்டும், அங்கு சொல்லுவதற்கு பாக்கியம் வேண்டும். இது மதுராவை சுற்றி உள்ள இடங்கள் எல்லாம் பார்ப்போமே, ஆனால் பலவிதமான சிறப்புகளை, பலவிதமான அற்புதங்களை, பலவிதமான ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் அந்த பூமி சுமந்து கொண்டிருக்கிறது. எனவே பெருமானார் சல்லல்லாஹு வாழக்கூடிய அந்த பூமி இருக்கிறது, உலகத்தில் எல்லா இடங்களை விடவும் மக்காவை விடவும் சிறந்த ஒரு அந்த பூமியாக அந்த ரௌதாவை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறான். எனவே அங்கு செல்லக்கூடிய பாக்கியம் படைத்த மக்கள் சென்று வந்திருக்கிறார்கள், சென்று வந்திருக்கிறோம் என்றாலும் கூட திரும்ப திரும்ப அன்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து நேரடியாக சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும், நேரடியாக செலவா சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாரருக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் அல்லாஹ் நசீபாக சந்தர் பெருமானாக.